தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய படங்களில் நடிகர் விஜயனுடைய லியோவும் ஒன்று. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்தின் ஷூட்டிங் தொடங்கியதிலிருந்தே இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் இருக்குது, இந்த படம் ஷூட்டிங் தொடங்கும் முன்னரே அதனுடைய ரிலீஸ் தேதியும் சொல்லிட்டாங்க, எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. திட்டமிட்டபடியே ஷூட்டிங்கை முடித்து படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் செய்யவும் ரெடி ஆகிட்டாங்க. மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் அப்படின்னு மாஸ் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் விஜயை வைத்து ரெண்டாவது முறையாக லியோ படத்தை இயக்கி வர்றாரு. இந்த படத்துல இருந்து முதல் பாடலான நான் ரெடிதான் வரவா அப்படிங்கிற பாட்டை படக்குழு வெளியிட்டாங்க. இந்த பாடலை அனிருத் இசையில் நடிகர் விஜய், அனிருத், அசல் கோலார் ஆகியவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. பாடல் வரிகளை விஷ்ணு எடவன் எழுதியிருக்காரு. இந்த பாடல் விஜய் அரசியலுக்கு வர இருப்பதை குறிக்கிறதா அவருடைய ரசிகர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு வராங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி வரக்கூடிய 30ஆம் தேதி நேரு உள்விளையாட்டு அரங்கில் லியோ படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடக்கும் அப்படின்னு படத்துடைய தயாரிப்பாளர் லலித் சமீபத்தில் தெரிவிச்சிருந்தார். இந்த விழா விஜய் அரசியல் மாநாடு போல இருக்கும் அப்படின்னும், காக்கா பருந்து கதை சொன்ன நடிகர் ரஜினிகாந்துக்கு ஒரு சரியான பதிலடி கொடுப்பார் விஜய் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டது. லியோ படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கும் அதே அளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இதில் விஜயினுடைய பேச்சை கேட்க ரசிகர்கள் ஆவலோடு இருந்தாங்க. சீக்கிரமாகவே அரசியல் கட்சியை விஜய் தொடங்கிருக்கிறதாகவும் சொல்லப்படுறதால இந்த ஆடியோ லான் பேச்சில் அரசியலும் கலந்திருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் லியோ படத்தின் இசை வெளியீட்டு விழா ரத்து செய்யப்பட்டு விட்டதா படக்குழு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இசை வெளியீட்டு விழா கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லியோ பட இசை வெளியீட்டு விழாவுக்கான செட் அமைக்கும் வேலையெல்லாம் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் திடீர்னு படக்குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு படக்குழு ஒரு அதிரடியான முடிவை எடுத்து அந்த முடிவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் பாஸ் கேட்டு நிறைய ஃபோன் கால்லாம் வருது அப்படிங்கிறதுனாலையும் பாதுகாப்பு கருதியும் இந்த இசை வெளியீட்டு விழாவை ரத்து பண்ணுறோம் அப்படின்னும் அரசியல் அழுத்தத்தால் இந்த முடிவு எடுக்கப்படலை அப்படின்னும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து அரசியலுக்கு வரக்கூடிய வேலைகளில் விஜய் மேற்கொண்டு வரக்கூடிய காரணத்தால் அரசு கொடுக்கக்கூடிய மறைமுகமாக அழுத்தம் தான் இது அப்படின்னு இணையதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்த நிலையில் இதே பதிவில் இந்த முடிவுக்கு பின்னணியில் அரசியல் அழுத்தமோ மற்ற காரணங்களோ இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ படக்குழு இந்த படக்குழு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தயாரிப்பு தரப்பினுடைய இந்த முடிவால் விஜய் ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக ரசிகர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய விஷயந்தான் அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்குது. அப்படி என்ன சொல்கிறாங்க ரசிகர்கள் தரப்பிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் லியோ மேடையில் அரசியல் பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் வாரிசு மற்றும் அரசியல் கட்சிகளின் சூழ்ச்சியால் தான் விஜய் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை நடத்த முடியாமல் செஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் தயாரிப்பு நிறுவனமே இந்த படத்தை வெளியிட முடிவு பண்ணியிருக்கிறதால திரையுலகை ஆட்டி படைக்கக்கூடிய மூவி உரிமையாளர்கள் தான் குடைச்சல் கொடுக்கும் விதமாக லியோ ஆடியோ லான்ச்சை நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆதங்கத்தோடு பேசிட்டு வராங்க. திடீர்னு படக்குழு இந்த முடிவு எடுக்க இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குதான். அது என்னன்னா, போலி டிக்கெட்டுகள் அச்சரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டது தான் காரணம்ன்றாங்க. லியோ இசை வெளியீட்டு விழா நடக்கிறந்த சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் இங்கு அதிகபட்சம் 20,000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் அங்கே இருக்கை வசதிகள் எல்லாமே இருக்குது. இதுக்காக லியோ படக்குழு சார்பில் ரசிகர் மன்றத்துக்கு வழங்கப்பட்டிருந்த டிக்கெட்டுகளை சில போலியாக அச்சடித்து அதை அதிக விலைக்கு விற்பனை செய்து வராங்களாம். சுமார் 10,000 போலி டிக்கெட்டுகள் அச்சடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதை போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையடுத்து அவங்க தயாரிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தியதன் பேரில் தான் இந்த இசை வெளியீட்டு விழாவை ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த போலி டிக்கெட்டை அச்சடித்தவங்க யார் அப்படிங்கிறதுலாம் மர்மமாகவே இருக்குது. இப்படியே ஒரு அரசியல் மாநாட்டை போல நடக்கவிருந்த இசை நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே இத்தகைய தடைக்கற்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். விஜயின் அரசியல் என்றைக்கு இது ஒரு பாடம். அதே நேரத்தில் மக்கள் செல்வாக்கு அதிகரித்தால் எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்பதற்கு தமிழகத்தின் அசைக்க முடியாத தலைவராக இருந்த எம்ஜிஆரே ஒரு தலை சிறந்த உதாரணம் சொல்லலாம்.